அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் நேற்று நாம் சொல்லியிருந்தோம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர்கள் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம ஏ போலில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏ போலில் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பி போலில் ரெண்டாம் நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம், ரெண்டாம் நம்பர் கொடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஏ போலில் ஏழாம் நம்பர், பி போலில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி இன்றைக்கான வின்னிங் நம்பரில் கொடுத்துருக்குறாங்க நண்பா. அடுத்து பார்த்தோம்னா 25/11/2023 நிலவரப்படி உள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போறோம். அதாவது 26ஆம் தேதி எப்படி வரப்போகுது அப்படிங்கறது பார்க்க போறோம். பெண்டிங் சார்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 1-0 வரை உள்ள நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது தான் பெண்டிங் சார்ட்டு. சரி, வாங்க பார்க்கலாம். 1 நம்பர் ஏ போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு, 1 நம்பர் பி போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு, 1 நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு, 2 நம்பர் ஏ போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு, அதாவது ஒரு வாரம் ஆயிடுச்சு. 2 நம்பர் பி போர்டில் இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க. 2 நம்பர் சி போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 3 நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 3 நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு, இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 3 நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 2 நாள் ஆச்சு, 4 நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 6 நாள் ஆச்சு, இன்னும் 1 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 4 நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து 8 நாள் ஆச்சு, அதாவது ஒரு வாரம் ஆயிடுச்சு நண்பா, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 4 நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 19 நாள் ஆயிடுச்சு நண்பா, அதாவது இன்னும் 1 நாள் ஆச்சுன்னா 20 நாள் ஆயிரும், இன்னொரு 11 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நண்பா 4 நம்பர் சி போலில் வந்து. அடுத்து பார்த்தோம்னா 5 நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 12 நாள் ஆச்சு, இன்னொரு 3 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 5 நம்பர் பி போல் வந்து 33 நாள் ஆச்சு, அதாவது ஒரு மாதத்துக்கு மேலேயே போயிட்டு இருக்குது நண்பர் 5 நம்பர் பி போலில். 5 நம்பர் சி போல் வந்து 17 நாள் ஆச்சு, அதாவது மாதத்தில் 14 மேலேயே போயிட்டு இருக்குது நண்பா. அடுத்து பார்த்தோம்னா 6 நம்பர் ஏ போல் வந்து 11 நாள் ஆச்சு, இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 6 நம்பர் பி போல் வந்து 7 நாள் ஆச்சு, அதாவது ஒரு வாரம் ஆயிடுச்சு. 6 நம்பர் சி போல் வந்து 11 நாள் ஆச்சு, இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 7 நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் இன்றைக்கி வினியம் கொடுத்துக்கிறாங்க. 7 நம்பர் பி போலில் வந்து 36 நாள் ஆச்சு நண்பா, ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது, இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா 40 நாள் ஆயிரும் நண்பா. 7 நம்பர் சி போலில் வந்து 10 நாள் ஆச்சு, அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு 5 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 8 நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் வந்து 2 நாள் ஆச்சு, 8 நம்பர் பி போலில் வந்து 10 நாள் ஆச்சு, இன்னொரு 5 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 8 நம்பர் சி போல் வந்து 23 நாள் ஆச்சு, இன்னொரு 7 நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும். 9 நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 1 நாள் ஆச்சு, 9 நம்பர் பி போல் வந்து 1 நாள் ஆச்சு, 9 நம்பர் சி போலில் இன்றைக்கி வினியம் கொடுத்துக்கிறாங்க நண்பா. அடுத்து பார்த்தோம்னா 0 பார்த்தோம்னா ஏ போல் வந்து 4 நாள் ஆச்சு, 0 பார்த்தோம்னா பி போல் வந்து 2 நாள் ஆச்சு, 0 பார்த்தோம்னா சி போல் வந்து 13 நாள் ஆச்சு நண்பா, இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏ போலில் 7 நம்பர், பி போலில் 2 நம்பர், சி போலில் பார்த்தோம்னா 9 நம்பர். இப்போ பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி வராத இந்த நம்பர் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஏ போலில் 7 நம்பர், பி போலில் 2 நம்பர் கொடுத்துக்கிறாங்க. மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா 5 நம்பர் இல்லைன்னா 6 நம்பர், 2 நம்பர் வந்து கன்ஃபார்மாக ஏதோ நம்பர் வின்னிங் வரலாம் நண்பா. பி போலில் பார்த்தோம்னா 5 நம்பர் இல்லைன்னா 7 நம்பர், 2 நம்பர் வந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. சி போலில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 4 நம்பர் இல்லைன்னா 8 நம்பர் இல்லைன்னா 5 நம்பர் தான், 3 நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரலாம் நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2-3 நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி கொடுத்துட்டாங்க, கன்ஃபார்மாக வின்னிங் எடுக்கலாம் நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக வின்னிங் வரலாம் நண்பா. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பெருக்கல் முறையில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது பெருக்கல் முறையில் 928 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்ம நோட் பண்ணிக்கிறோம், 616/928 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 616/928 இதை கால்குலேட் பண்ணோம்னா 571-648 இதில் பார்த்தோம்னா முதல்ல இருக்கிற 3 நம்பர் 571 நோட் பண்ணிக்கிறோம், 571. இதில் 7 நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, 087. 7 நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 087/928 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம், 087/928 இதை கால்குலேட் பண்ணோம்னா 807/36. இதில் முதல்ல இருக்கிற 3 நம்பர் 807 நோட் பண்ணிக்கிறோம், 807. இதில் 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, 302. 0 பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 302/928 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம், 302/928 இதை கால்குலேட் பண்ணோம்னா 280/256. இதில் முதலுக்கிற 3 நம்பர் 280 நோட் பண்ணிக்கிறோம், 280. 2 நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, 342. 2 நம்பர் பார்த்தோம்னா
சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 342 பெருக்கள் 928 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 342 பெருக்கள் 928 அது கால்குலேட் பண்ணோம்னா 317 376 இதில் முதல்கிற மூணு நம்பர் 317 நோட் பண்ணிக்கிறோம். 317 இதில் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 263. மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 263 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 263 பெருக்கள் 928 அதை கால்குலேட் பண்ணோம்னா 244 064 இதில் முதலுகிற மூணு நம்பர் 244 நோட் பண்ணிக்கிறோம். 244 நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 401. நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 401 பெருக்கள் 928 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 401 பெருக்கள் 928 அதை கால்குலேட் பண்ணோம்னா 372 128 அதில் முதலுகிற முன்னவர் 372 நோட் பண்ணிக்கிறோம். 372 மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 833. மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 833 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 833 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணோம்னா 773 024 இதில் முதலுகிற மூணு நம்பர் 773 நோட் பண்ணிக்கிறோம். 773 அடுத்து பார்த்தோம்னா 011 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 011 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணோம்னா 102 08 இதில் முதலுகிற மூணு நம்பர் 102 நோட் பண்ணிக்கிறோம். 102 ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மீன் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 199 ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 199 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 199 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணோம்னா 184 672 இதில் முதலுகிற மூணு நம்பர் 184 நோட் பண்ணிக்கிறோம். 184 எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 803 எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 803 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 803 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணோம்னா 745 184 இதில் முதல்கிற மூணு நம்பர் 745 நோட் பண்ணிக்கிறோம். 745 அடுத்து பார்த்தோம்னா 999 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 999 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணோம்னா 927 072 இதில் முதல்கிற மூணு நம்பர் 927 நோட் பண்ணிக்கிறோம். 927 இதில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 9வது நம்பர் 2வது நம்பர் 7வது நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா 729. இதில் 7வது நம்பர் ஏ போலியும் 2வது நம்பர் பி போலியும் 9வது நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு நண்பா. அடுத்து பார்த்தோம்னா 729 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 729 பெருக்கள் 928 இதை கால்குலேட் பண்ணோம்னா 676 512 இதில் முதலுகிற மூணு நம்பர் 676 நோட் பண்ணிக்கிறோம். 676 இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.